Hi friends, so in the video la vandu pathukitingna online choice filling transit counseling pathi paakaporum. So last video la vandu pathukitingna na counseling procedure pathi sollirpen. So and the counseling procedure la mudichadukapra and the document verification la vandu completed and the status la vandadukapramittu ella procedure mudichadukapram ungalku vandu rank list announce pannuvanga. Rank list announce pannadukapram neenga vandu என்ன காலேஜ் உங்களுக்கு சூஸ் பண்றீங்களோ அதை வந்து சாய்ஸ் ஆர்டர்ல ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அப்போ வந்து இந்த ஸ்லைடு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் போட்டிருக்க ஸ்லைடு. ஸோ அதில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ், அப்புறம் கடைசியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரேங்க் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ எப்போவுமே வந்து கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் தான் பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஜென்ரல் ரேங்க் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரேங்க். அதுக்கப்புறம் கீழே ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ். அந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்லைடு உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுற பேஜ். ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காலேஜ் நேமு, காலேஜ் கோடு, டிஸ்ட்ரிக்ட்டு, கேட்டகரின்லாம் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலேஜ் வந்து சர்ச் பண்ணுறதுக்குரிய அந்த விஷயங்கள். இப்போ உங்களுக்கு காலேஜ் நேம் தெரிஞ்சால் அந்த காலேஜ் நேமில் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். அதே மாதிரி காலேஜ் கோடு தெரிஞ்சால் காலேஜ் கோடை பிடிச்சி சர்ச் பண்ணலாம். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் தெரிஞ்சாலும் கேட்டகரி தெரிஞ்சாலும் நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். ஓகேவா? இப்போ கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செலக்டு, சாய்ஸ் ஆர்டரு, காலேஜ் கோடு, காலேஜ் நேம் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது இல்லையா. ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் இப்போது காலேஜஸ் எல்லாம் அந்த காலேஜ் நேமில் நிறைய காலேஜஸ் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ அந்த டிஸ்பிளே ஆகிறப்போ நீங்கள் வந்து அந்த சாய்ஸ் ஆர்டரில் ஒரு ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஆர்டரில் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அது 1, 2, 3 நேம் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு காலேஜை கிளிக் பண்ணுறீங்கன்னா அது வந்து 1 கிளிக் ஆகும். அதே மாதிரி செகண்டாக ஒரு காலேஜை கிளிக் பண்ணுறீங்கன்னா செகண்டுன்னு கிளிக் ஆகும். செகண்டுன்னு நாங்கள் வரும் அந்த சாய்ஸ் ஆர்டரில், அப்படி தான் வரும். ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் கவுன்சிலிங் அவங்க கொடுக்குறப்பவே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக ஐம் ஜஸ்ட் டெல்லிங் திஸ். ஸோ அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும், இப்போ புரியலைன்னா கூட. ஓகேவா? ஸோ அங்கே வந்து சாய்ஸ் ஆர்டர்னு இருக்கும். அந்த சாய்ஸ் ஆர்டரில் நீங்கள் எதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறீங்களோ அது 1, செகண்ட் காலேஜ் எதுவாக செலக்ட் பண்ணுறீங்களோ அது 2. ஸோ உங்களுக்கு மைண்டில் ஒரு காலேஜ் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா. ஸோ இந்த காலேஜ் தான் நான் ஃபஸ்ட்டு எனக்கு கிடச்சா ஓகே, இந்த காலேஜ் செகண்ட் எனக்கு கிடச்சா ஓகே, இந்த காலேஜ் தேர்ட் எனக்கு கிடச்சா ஓகேன்னு. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக அந்தந்த இதில் வந்து கிளிக் பண்ணும். ஏன்னா ரேண்டமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ரேண்டமாக காலேஜஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் தேடி எது ஃபஸ்ட்டோ எது செகண்டோ அதை நீங்கள் வந்து ஆர்டரில் கிளிக் பண்ணிட்டே வரணும். நீங்கள் என்ன ஆர்டரை வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆர்டரை வந்து நீங்கள் PDF-ஆக டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். நான் அதை வந்து அப்கமிங் ஸ்லைடில் நான் காமிக்கிறேன். ஓகே, டோன்ட் வரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் கவுன்சிலிங் பேஜ் அந்த கொடுப்பாங்கல்ல, கவுன்சிலிங் வரப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் கொடுப்பாங்களா, அந்த பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்பவே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெளிவாக புரியும். இது வந்து ஒரு ஜஸ்ட் அன் ஐடியா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகேவா? ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போவே ரொம்ப பேனிக்லாம் ஆகாதீங்க ஏதாவது புரியலன்னா கூட. இப்போது நீங்கள் சாய்ஸ் ஆர்டர் ஃபில் பண்ணுறீங்கல்ல, அந்த ஃபில் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி PDF-ஆக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் நிறைய தடவை PDF-ஆக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வந்து அப்படி பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுங்கன்னா, எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தெளிவாக எல்லா டிசிஷனும் எடுத்ததுக்கப்புறமேட்டு சாய்ஸ் ஆர்டர்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறமேட்டு OTP ஜென்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா OTP 3 தடவைக்கு மேலே ஜென்ரேட் ஆகாது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இயர் எனக்கு தெரியல, பட் ஆனால் லாஸ்ட் இயர் 3 தடவைக்கு மேலே OTP ஜென்ரேட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் OTP-யை வந்து ஜென்ரேட் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணுங்கள். ஸோ அது இப்படி தான் லாக் சாய்ஸ் OTP இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறமேட்டு உங்களால் திருப்பியெல்லாம் மாற்ற முடியாது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ நான் காமிக்கிற ஸ்லைடு வந்து அந்த PDF நான் சொன்னேன்ல, ஜென்ரேட் பண்ணி நம்ம லாக் சாய்ஸ் ஆர்டரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது லாஸ்ட் இயர் நான் வச்சிருந்த சாய்ஸ் ஆர்டரு, பட் இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ஃபீ ஸ்ட்ரக்சர் அண்ட் காலேஜ் ரெப்புடேஷன். ஓகேவா? ஸோ ஓரளவு ரெப்புடேஷன் அண்ட் ஃபீ ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறத வச்சு நான் செலக்ட் பண்ணேன். பட் ஆனால் நீங்கள் வந்து இதை தான் வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான சாய்ஸ் ஆர்டரோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல நல்ல காலேஜெல்லாம் கடைசியில் போட்டிருப்பேன் ஃபீ ஸ்ட்ரக்சர் காரணமாக. சரியா? ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை முன்னாடி வச்சுக்கோங்க. ஏன்னா இஃப் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி அண்ட் தட்ஸ் யுவர் ப்ரைமரி கன்சர்ன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை தான் டாப்பில் வச்சாகணும். ஏன்னா பிளேஸ்மெண்ட் பெஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுங்கிறது ப்ரைவேட் காலேஜஸ் தான் கொடுப்பாங்க. அதுதான் வந்து ஃபேக்ட்டும் கூட. பட் சில கவர்மெண்ட் காலேஜஸ் டூ ப்ரொவைட், பட் ஆனால் அது வந்து அவங்க வந்து பண்ணியே ஆகணுன்ற அவசியம்லாம் இல்லை. இது வந்து நான் காலேஜஸை பற்றி பேசுகிறப்போ பேசுகிறேன்.
பட் ஸ்டில் இந்த ஸ்லைட் ஆக்சுவலாக இன்க்ளூட் பண்ணலாமா வேணாமா நான் யோசிச்சிட்டே இருந்தேன், பிகாஸ் இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இன்க்ளூட் பண்ணுறேன். பட் ஸ்டில் உங்களோட ப்ரையாரிட்டி எதுவோ அதை வந்து ஃபோக்கஸ்டாக வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் ஆர்டரை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஒரு சும்மா ஒரு ஐடியா அண்ட் ஒரு சாம்பிள் தான். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட். ஸோ இதுதான் வந்து என்னோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர். ஓகேவா? ஸோ இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா எல்லாமே இருக்கும், இன்க்ளூடிங் நீங்கள் சூஸ் பண்ண அந்த காலேஜ் லிஸ்ட்டில் உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்கோ அதை வந்து அந்த காலேஜ் நேமில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதே மாதிரி கோர்ஸ் நேமும் டிஸ்பிளே ஆகும். கோர்ஸ் நேம் ஆப்வியஸாக நமக்கு தெரியும், எம்பிஏ அப்படின்னு. ஸோ அதுவும் டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களோட கம்யூனிட்டி, அலாட்டட் கம்யூனிட்டி, அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஓசிலேருந்தும் சீட் எடுக்கலாம். இப்போ பிசியாக இருந்தீங்கன்னா ஓசிலேருந்தும் சீட் எடுக்கலாம், இல்லை பிசிலேருந்தும் சீட் எடுக்கலாம். இப்போ வந்து எம்பிசியாக இருந்தீங்கன்னா ஓசிலேருந்தும் சீட் எடுக்கலாம், எம்பிசியோட அந்த சீட்ஸையும் நம்ம எடுக்கலாம் இல்லையா? ஸோ அது மாதிரி எந்த சீட்டில் உங்களுக்கு வந்து அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறது அலாட்டட் கம்யூனிட்டியில் தெரியும். ஓகேவா? உங்களுக்கு ஓசி சீட்ஸ்லேருந்து அலாட் ஆயிருக்கா இல்லாட்டி உங்களோட கம்யூனிட்டி சீட்ஸ்லேருந்து அலாட் ஆயிருக்காங்கிறது அலாட்டட் கம்யூனிட்டியில் தெரியும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில். ஸோ இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சூஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் பிலோ அப்படின்னு. ஸோ அதில் வந்து நாலு ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் த கரண்ட் அலாட்மெண்ட், இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்று உறுதி செய்கிறேன். ஸோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ எனக்கு கொடுத்துருக்க காலேஜை நான் வந்து எடுத்துக்கிறேன், நான் அதனால் அந்த அலாட்மெண்ட்டை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷன். ஸோ அதை வந்து கவனிங்க. ஸோ அக்செப்ட் த கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஆப்ட் ஃபார் த அப்வர்ட் மூமெண்ட். இஃப் அலாட்டட் இன் அப்வர்ட் மூமெண்ட் ஐ கன்ஃபார்ம், இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன், ஆனால் எனது முந்தைய விருப்பங்களுக்கு முன்னரே வாய்ப்பிருந்தால் ஏற்று உறுதி செய்கிறேன். இப்போ இந்த நம்ம வந்து சாய்ஸ் ஆர்டர் ஃபில் பண்ணியிருப்போம்ல. ஸோ இந்த சாய்ஸ் ஆர்டரில் இப்போ வந்து ஒரு 10 காலேஜ் நம்ம வந்து செலக்ட், இப்போ நான் வந்து 15 காலேஜ் வச்சுருந்தேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 காலேஜ் இல்லை 20 காலேஜ் நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம், என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் எவ்வளோ வந்து காலேஜஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த காலேஜ், இப்போ வந்து ஒரு 10 காலேஜ் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 5வது காலேஜாக வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் அலாட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து அப்வர்ட் மூமெண்ட் கொடுக்கலாம். ஓகேவா? அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ அந்த மேலே இருக்கிற அந்த 4 காலேஜ் எனக்கு கிடச்சிருச்சுன்னா நான் அதை வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த இதை வந்து நான் வந்து டிக்ளைன் பண்ணிக்கிறேன். அப்போ இப்போ எனக்கு கிடைச்ச காலேஜை நான் டிக்ளைன் பண்ணிக்கிறேன், அண்ட் எனக்கு வந்து அப்வர்ட் மூமெண்ட்ல கிடைக்கிற காலேஜில், அதாவது அந்த 1-4 இருக்கிற காலேஜில் வந்து எனக்கு கிடைக்கிற காலேஜை நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது. இதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரண்ட்டாக இப்போ உங்களுக்கு கிடைச்ச காலேஜை உங்களால் எடுக்க முடியாது. ஓகேவா? மேலே இருக்கிற காலேஜ் கிடைக்கிற பட்சத்தில், கிடைக்கலைன்னா இங்கே இந்த காலேஜ் தான் எடுத்தாங்க, வேறு வழி இல்லை. இப்போ சப்போஸ் அது கிடைச்சிருச்சுன்னா எனக்கு இந்த காலேஜே எனக்கு திரும்ப வேணும் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் பார்த்து அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அவங்க வந்து கன்ஃபார்மாக மேலே இருக்கிற காலேஜை வந்து கொடுக்குறோன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் வந்து இப்போ கவுன்சிலிங்கை குவிட் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? அப்போ வந்து வேகன்சி அரைஸ் ஆச்சுன்னா அந்த காலேஜை வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? வேகன்சி அரைஸ் ஆனால், இல்லாட்டி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் இருக்கிற காலேஜே தான் உங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்லையும் இருக்கும். ஸோ அதனால் இருந்தால் இந்த காலேஜை கொடுப்பாங்க. ஓகேவா? அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க கன்ஃபார்ம்லாம் பண்ணல. ஓகேவா? பட் சப்போஸ் கொடுத்துட்டாங்கன்னா உங்களால் இப்போ இருக்கிற அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் இருந்த காலேஜை எடுக்க முடியாது. ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஆப்ஷனுக்கான மீனிங். ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து படிக்கிறேன். ஐ டிக்ளைன் கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஆப்ட் ஃபார் த அப்வர்ட் மூமெண்ட், இஃப் அலாட்டட் அண்ட் அப்வர்ட் மூமெண்ட் ஐ கன்ஃபார்ம், இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கவில்லை, ஆனால் முந்தைய விருப்பங்களுக்கு முன்னரே வாய்ப்பு இருந்தால் நான் அதை ஏற்று உறுதி செய்கிறேன். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து இப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் எனக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் எடுக்கலை, ஏன்னா எனக்கு பிடிக்கல இல்லை விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நான் அதை வந்து எடுக்கல. ஓகேவா? சப்போஸ் வச்சுக்கோங்க. ஸோ ஆனால் எனக்கு வந்து இப்போ அப்வர்ட் மூமெண்ட்டில், இப்போ வந்து நான் இப்போ 5வது காலேஜ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ 5வது காலேஜ் எனக்கு அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு 5வது காலேஜ் பிடிக்கல, ஆனால் மேலே இருக்கிற 4 காலேஜில் எனக்கு கிடைச்சா நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, இப்போ இருக்கிற அலாட்மெண்ட் எனக்கு பிடிக்கல எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு மேலே இருக்கிற காலேஜ் சப்போஸ் எனக்கு கிடைச்சா நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இந்த ஆப்ஷனை எடுக்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா, இப்போ அப்வர்ட் மூமெண்ட்டில் யாருமே கவுன்சிலிங்கை குவிட் பண்ணல, வேகன்சி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க உங்களுக்கு அந்த அப்வர்ட் மூமெண்ட்டில் இருக்கிற காலேஜஸை தர முடியாது. அந்த அதாவது நீங்கள் அந்த 5th காலேஜை அலாட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அது வேணாம் நீங்கள் சொல்கிற பட்சத்தில் மேலே இருக்கிற காலேஜ் இருந்தால் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னீங்கன்னா, மேலே இருக்கிற காலேஜ் இல்லைன்னா
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை கவுன்சிலிங்ல இருந்து குவிட் பண்ண சொல்லிடுவாங்க. யூ ஹாவ் டு குவிட் த கவுன்சிலிங், ஓகேவா? வேற வழியே கிடையாது. அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல இருக்கிற காலேஜ் எனக்கு வேணும், ஆனாலும் எனக்கு அப்வர்ட் மூமெண்ட்ல இருக்கிற காலேஜ் கிடைச்சாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற பட்சத்துல செகண்ட் ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து எனக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல இருக்கிற காலேஜ் வேணாம், ஆனால் எனக்கு அப்வர்ட் மூமெண்ட்ல இருக்கிற காலேஜ் வந்து வேணும் அப்படிங்கிற ஆப்ஷன் தான், ஓகேவா? ஸோ எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டா இருக்கோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஐ டிக்ளைன் த கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் குவிட் த கவுன்சிலிங். இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் நிராகரிக்கிறேன், நான் கலந்தாய்விலிருந்து வெளியேறுகிறேன். ஸோ இது உங்களுக்கே புரியும். ஸோ இது வந்து எனக்கு இப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் கொடுத்துருக்க காலேஜ் வந்து எனக்கு தேவையில்லை, அண்ட் இந்த கவுன்சிலிங்கும் எனக்கு தேவையில்லை, அதனால நான் வெளியே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுன்சிலிங்கை குவிட் பண்ணுற ஆப்ஷன் தான் இது. ஸோ இது வந்து யார் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சில பேருக்கு வந்து அவங்களுக்கு இப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் கொடுத்துருக்க காலேஜ் பிடிக்காமல் இருக்கலாம், அண்ட் அவங்களுக்கு உறுதியாக தெரியலாம் இந்த மாதிரி எனக்கு வந்து பிடிச்ச காலேஜ் கிடைக்காது, என்னோட கட் ஆஃப்க்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி உறுதியாக தெரிஞ்சிருந்தா இந்த ஆப்ஷன் அவங்க சூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த ஆப்ஷனை வந்து தெளிவாக பார்த்து நிதானமாக சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. ஒன் சப்மிட்டட் கே நாட் பி சேஞ்சு, ஓகே? ஸோ ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட். ஸோ ஃபஸ்ட்டு மூணு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் உங்களோட அப்வர்ட் மூமெண்ட்டில் கொடுத்த காலேஜாகவும் இருக்கலாம், இல்லாட்டி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் இருந்த காலேஜாகவும் இருக்கலாம், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். ஸோ இந்த ஆர்டரை வந்து காலேஜில் காமிச்சு தான் வந்து எனக்கு இந்த மாதிரி அட்மிஷன் கிடச்சிருக்கு, நான் ஜாயின் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணணும். செகண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெசிப்ட் கொடுப்பாங்க, ஓகேவா? நீங்கள் 5000 கட்டினதுக்கான ரெசிப்ட், போன வருஷம் 5000 இருந்துச்சு, ஸோ அந்த 5000 ரெசிப்ட் இங்கே இருக்கும். ஸோ அதை வந்து ஃபீஸ்லேருந்து கழிச்சிக்கோங்க, ஓகேவா? ஸோ தேர்ட் வந்து அடுத்த பேஜில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், மார்க் ஷீட் இதெல்லாம், ஓகேவா? செகண்ட் வந்து எஸ்எஸ்எல்சி ஆர் ஹையர் செகண்டரி ஆர் அந்த சர்டிஃபிகேட், ஓகேவா? ஸோ ஸ்கூல் செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட் இல்லாட்டி ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இல்லாட்டி காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறமேட்டு டிரான்ஸ்ட் ஹால் டிக்கெட் அண்ட் மார்க் ஷீட் ரொம்ப முக்கியம், அது பத்திரமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸோ அந்த சொன்ன கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா, ஸோ அதுக்கு ஓசியை தவிர எந்த கம்யூனிட்டியில் இருந்தீங்கனாலும் அதுக்கு கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று அவசியமாக தேவை. அண்ட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், இப்போ நான் போனதில் டிஸ்பிளே பண்ணதில் அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கண்டிப்பாக தேவை. அப்புறம் அது செகண்ட் இதில் வந்து ரெசிப்ட் இருந்துச்சுல, அந்த 5000 கட்டின ரெசிப்ட்டு, ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் வந்து கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறமேட்டு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சில காலேஜஸில் கேட்டாங்க, சில காலேஜஸில் கேட்கல, பட் டு பி இன் அ சேஃபர் சைடு நீங்கள் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அது வந்து அந்த ஃபார்மேட் வந்து நெட்லேயே கிடைக்கும், ஓகேவா? ஸோ அந்த ஃபார்மேட்டை வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபேமிலி டாக்டர் இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட கொடுத்து நீங்களே ஃபில் பண்ணிவிட்டு கொடுத்து அவங்கக்கிட்ட சைன் வாங்கி சீல் வச்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே, இல்லை அவங்களே ஃபில் பண்ணாலும் ஓகே தான், ஓகேவா? ஸோ அதனால் அதை வச்சுக்கோங்க சேஃபர் சைடுக்கு, ஓகேவா? அண்ட் 4 copies பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து தேவை. ஸோ அதையுமே வந்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்மிஷன் அப்போ கேட்பாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிங்க, இந்த மாதிரி என்கிட்ட இந்த மார்க் ஷீட் இல்லை அந்த மார்க் ஷீட் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. சரி, நமக்கு வந்து நிறைய டைம் இருக்குது, ஓகேவா? இது எடுக்க கண்டிப்பாக டேக் மந்த்ஸ், கண்டிப்பாக 2-3 months ஆகும், ஓகேவா? இது நான் சொல்கிறது லீஸ்ட்டு, ஓகேவா? இதுக்கு மேலேயே கூட ஆகலாம். ஸோ அதனால் ரொம்ப பேனிக்லாம் ஆகாதீங்க. இது லாஸ்ட் இயர் ப்ரொசீஜரை மட்டும்தான் நான் சொன்னேன், ஓகேவா? ஸோ அதனால் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை முன்னாடியே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. And thank you guys. So thank you for patiently listening. So next video la paapom. Tata, bye bye.